தந்தை மகன் தூயாமியாரின் பெயரானே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் மூன்றாவது வாரத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திங்கட்கிழமையிலே நாம் திருப்பதியை கொண்டாடி மகிழ கூடி வந்திருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்தை மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பதிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளுள் ஒன்று. இன்னமுக்குரியவர்களே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லுவது என்பது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதே போல கடவுளின் பிள்ளைகளாக வாழ முற்படுகிறவர்கள் செய்யக்கூடாத ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. முதல் வாசகத்திலே இதைத்தான் நம் இன்றைக்கு பாடமாக கற்றுக்கொள்ளுவோம். ஸ்தேவானுக்கு எதிராக பொய் சான்று சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஸ்தேவானை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் இறை அருளும் இறை ஞானமும் இறை வல்லமையும் நிறைந்தவராய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறார். அந்த அளவிற்கு அவர் கடவுளோடும் கடவுள் அவரோடும் ஐக்கியப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள் தான் கடவுளுடைய ஞானம் இருக்கும், கடவுளுடைய வல்லமை இருக்கும், கடவுளுடைய மேலான இரக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர் மோசேக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பழித்து பேசினார் என்று ஒரு மக்கள் கூட்டம் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னது. முதல் வாசகத்திலே இதைத்தான் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஏன் ஸ்தேவானுக்கு எதிராக அவர்கள் பொய் சான்று சொன்னார்கள் என்று சொன்னால், தொழுகை கூடத்திலே சென்று அவர் வல்லமையோடு இறைவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிற பொழுது அந்த மக்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மீது பொறாமைப்பட்டார்கள். எங்கே பொறாமை உணர்வு உள்ளத்திற்குள் மேலோங்குகிறதோ அப்பொழுதே பிறருடைய வாழ்வை கெடுக்கக்கூடிய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு விடும் என்பது உண்மை. மோசேயினுடைய முகம் ஒளிந்ததை போல ஸ்தேவானுடைய முகமும் ஒளிந்தது என்று விவரியம் நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து இவர் பழித்து பேசினார், மோசேக்கு எதிராக பேசினார் என்று மக்கள் மத்தியில பொய் சான்று சொல்லுகிற பொழுது அவர்கள் பொய் சான்று எடுபடவில்லை. அவர்கள் இறை வல்லமையும் ஞானமும் இறை அருளும் கொண்ட ஸ்தேவானுக்கு முன்பாக தோற்று போனார்கள். இந்த சிந்தனை வழியாக நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பாடம், அன்பு செய்வோம், இரக்கப்படுவோம், மன்னிப்போம், ஒருவருக்கொருவர் முடிந்தால் பகிர்ந்து கொண்டு வாழ்வோம். இதுதான் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில கடவுள் கொடுக்கக்கூடிய அழைப்பாக அமைந்திருக்கிறது. மாறாக ஒரு மனிதன் மீது பொறாமைப்படாமல் அவர்களுக்கு எதிராக பொய் சான்று சொல்லாமல் இந்த சமூகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளும் இறை வல்லமையும் ஞானமும் இறை அருளும் குடிகொண்டிருக்கும். அவர்கள் கடவுளின் முகத்தை போல பிரகாசமான முகம் கொண்டவர்களாக இந்த சமூகத்தில் வாழ முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நாளில் யாருக்கு எதிராவது நாம் பொய் சான்று சொல்லியிருந்தோம் என்று சொன்னால், யார் மீதாவது நாம் பொறாமைப்பட்டிருந்தோம் என்று சொன்னால், யாருடைய பெயரையாவது கெடுத்திருந்தோம் என்று சொன்னால், யாருடைய வளர்ச்சியாவது பிடிக்காமல் அவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், தயவு செய்து இந்த நாளில் ஆண்டவருக்கு முன்பாக அவற்றையெல்லாம் ஒப்படைத்து விடுவோம். கடவுளின் பிள்ளைகளாக வாழ முற்படுவோம். அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் பகிர்வும் பரிவையும் தவிர
கடவுளின் பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து வேறு எதுவும் வெளிப்படக்கூடாது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் நாம் கடவுளோடு நம்மையே இணைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் நாம் கடவுளுடைய மனப்பக்குவத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் கூட நாம் நம்மையே கடவுளின் பிள்ளைகளாக உருமாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனை நோக்கிய பயணத்தில் இறைவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறோமா, அல்லது கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான நாளை வீணடித்து இன்னும் கடவுளுக்கும் நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவின் விரிசலை அகலப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த சமூகத்தில் நம்மை முன்னிறுத்துகிறோமோ அதற்கு ஏற்ற கைமாறை கடவுள் ஒரு நாளும் கொடுக்காமல் போகார் என்கிற உண்மையான உணர்வில் இந்த திருப்பலியில நாம் நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம். இந்த திருப்பலியில் பெனோ பெரேரா ரோசிட்டா இவர்களுக்கு இரவில் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் பென்சிட்டா ஞானத்திலும் விவேகத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் சிறந்து விளங்கி இறைவனின் நிறைவான ஆசி பெற்றிடவும், மற்றும் குடும்பத்தில் வாழ்ந்து வரைத்த ஆண்டனி பனோலாவுடைய ஆன்ம லைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். மேலும் மரியன் மொழிய சபையில் வாழ்ந்து வரைத்த சகோதரி கிளையோப்பா மேரி அவருடைய ஆன்ம இழைப்பாறுதலுக்காகவும், பொறுப்பில் உள்ள அனைத்து சகோதரிகளும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டியும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு நாம் அதை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்து பெரும்பாவுமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அவ்வாறே அவர்கள் மக்களையும்
கூடி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் उम्मीद
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயுர்வேதர் ஆண்டனி சாமி ஆண்டனை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுபடாத ஒவ்வொரு ஆன்மாவையும் உத்திரிக தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எச்சரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் எம் பாதுகாவலர் புனித சபேரியார் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நான் இல்லை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாமையாயின்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளே உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு ஒழுங்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து நொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்னதே
ஜீவமாக என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் இலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமையா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. Thank you.